திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 696, அதிகாரம் மன்னரை சேர்ந்து ஒழுகல். முகலாய மன்னர்களுள் மிகவும் புகழ்பெற்று விளங்கியவர் அக்பர். தனது 13வது வயதிலேயே மன்னராக அரியணை ஏறியவர். நவரத்தினங்கள் என்று அழைக்கப்பட்ட சிறந்த 9 அமைச்சர்கள் அவருடைய அவையை அலங்கரித்தனர். தினசரி இவர்களுடன் பல்வேறு சந்தேகங்கள் குறித்து மன்னர் அக்பர் விவாதிப்பது வழக்கம். ஒரு நாள் அக்பரின் மனதில் ஒரு கேள்வி எழுந்தது. உடனே தனது அமைச்சர்களிடம், நான் பெரியவனா இல்லை கடவுள் பெரியவரா என்று கேட்டார். அதை கேட்டதும் அமைச்சர்கள் அனைவருமே ஒரு கணம் அதிர்ச்சியடைந்தனர். அக்பரை விட கடவுள்தான் பெரியவர் என்பது அனைவரும் அறிந்த ஒன்று. இந்த உண்மையை சொன்னால் மன்னரின் சினத்திற்கு ஆளாக நேரிடும் என எண்ணினர். அனைவரும் அமைதியாக இருந்தபோது அமைச்சர் பீர்பால் மட்டும் துணிச்சலுடன் எழுந்து, மன்னரே, கடவுளை விட தாங்கள்தான் பெரியவர், அதில் சந்தேகத்துக்கு இடமே இல்லை என்று உறுதியாக கூறினார். இதை கேட்டு மகிழ்ந்த அக்பர் அதை சரியான விளக்கத்துடன் கூறுமாறு கேட்டார். அதற்கு பீர்பால், அரசே, நமது நாட்டில் யாரையாவது உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் அவர்களை உடனே வேறு நாட்டிற்கு நாடு கடத்திவிட உங்களால் முடியும். ஆனால் அது கடவுளால் முடியாதே என்றார். ஏன் முடியாது என்று கேட்டார் அக்பர். அதற்கு பீர்பால், உங்கள் ஆட்சியின் எல்லை ஒரு குறிப்பிட்ட வரையறைக்கு உட்பட்டது. அதனால் உங்களுக்கு பிடிக்காதவர்களை அடுத்த நாட்டிற்கு விரட்டிவிடலாம். கடவுளுடைய ஆளுகையோ பூமியில் மட்டுமின்றி அண்ட சராசரங்களிலும் பறந்து விரிந்திருக்கிறது. ஆகவே ஒருவரை அவர் எவ்வாறு நாடு கடத்த முடியும்? மேலும் கடவுள் ஒருவரை எங்கு விரட்டினாலும் அவரது ஆளுகைக்கு உட்பட்ட பகுதியில்தானே அவர் சுற்றி கொண்டிருக்க முடியும். எனவே கடவுளை விட தாங்களே பெரியவர் என்று கூறினார். பீர்பால் பதிலை சொல்லி முடித்ததும் அக்பரின் மலர்ந்த முகம் வாட்டமுற்றது. தாம் அவமானப்பட்டதை உணர்ந்தாலும் பீர்பாலின் மதிநுட்பத்தை பாராட்டி பெருமைப்படுத்தினார். அரசனது குறிப்பறிந்து தக்க சமயம் பார்த்து அவர் வெறுக்காததையும் விரும்புகின்றதையும் அவர் விரும்பும்படி சொல்ல வேண்டும் என்பதை குறிப்பறிந்து காலம் கருதி வெறுப்பில வேண்டுப வேட்பச் சொல்லல் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். விரும்புவதை சொல்வது எளிமை, விரும்பும்படி சொல்வதே வலிமை. மீண்டும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.